25% இடஒதுக்கீடு வேண்டும் என்றும் அதில் ஆதித்திராவிடர் பரையர்கள் 62 விழுக்காடு இருப்பதால் உள் இடஒதுக்கீடாக 18% வேண்டும் என்றும் தாத்தா இரட்டமலை சீனிவாசன் அவர்களுக்கு சட்டசபையில் புகைப்படம் திறந்துவிட வேண்டும் என்றும் பஞ்சமி நிலத்தினை மீட்டு பட்டியலினத்து மக்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என்றும் ஆணவ படுகொலையை தடுத்து நிறுத்திவிடும் விதமாக சிறப்பு சட்டம் இயற்றி அதற்கான நீதிமன்றங்கள் மாவட்ட தலைநகரங்களில் அமைத்திட வேண்டும் என்றும் தற்போது சுப்ரீம் கோர்ட் உத்தரவு பிறப்பித்துள்ள 10% இடஒதுக்கீட்டை திரும்ப பெற வேண்டும் என்ற கோரிக்கைகளோடு இப்பொழுது ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கின்றது. எங்களுடைய ஆர்ப்பாட்டம் ஏறக்குறைய 4 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ச்சியாக நாங்கள் போராடி கொண்டிருக்கின்றோம். அருகில் உள்ள கர்நாடக மாநிலத்தில் கூட பட்டியலினத்து மக்களுடைய மக்கள் தொகையினுடைய கணக்கில் எடுப்பு வரை 25% பட்டியலினத்து மக்களுக்கு இடஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. தமிழகத்திலும் நாங்கள் 25% மேல் இருக்கின்றோம். ஆகவே தமிழக அரசு இதனை பரிசீலனை செய்து எங்களுடைய இடஒதுக்கீட்டினை 25% உயர்த்திடும் என்று நம்புகின்றோம். அவ்வாறு உயர்த்தவில்லை என்றால் தொடர்ச்சியாக மக்கள் தேசம் பரையர் பேரவனுடைய போராட்டம் தொடர்ச்சியாக இருக்கும். திருமாவளவன் அமைப்பை கையில் வைத்திருப்பார்கள். அதுபோல் திருமாவளவன் ஆட்சியாளர்களுடைய கைப்பாவையாக இருக்கின்றார். ஆகவே தற்சமயம் கூட 10% இடஒதுக்கீட்டை சுப்ரீம் கோர்ட் உறுதி செய்துள்ளது. நாங்களும் அதேபோல் எங்களுடைய மக்கள் தொகையினுடைய அடிப்படையில் இடஒதுக்கீடை கேட்கின்றோம். எங்களுடைய போராட்டத்தை மழுங்கடிப்பதற்காக திருமாவளவன் போன்ற கைப்பாவைகளை வைத்து அரசாங்கம் செயல்படுகின்றது. புரட்சியாளர் அம்பேத்கருக்கு, மலை சீனிவாசனுக்கு, தோச பண்டிதருக்கு வணக்கம். மீர வணக்கம். Yeah.